ஏ அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுநீசுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேயர்களே. மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. சிவாய நம திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாதம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் கிரக அமைப்புகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். அதே சமயத்தில் இரண்டு பன்னெண்டாக சனி ரெண்டாம் இடத்துல சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். ஸோ புதனும் அங்கே தான் மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் எழுந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக ஒரு ரெண்டு மாதமாக தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பீங்க. ஒரு சில தனுசு ராசிகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதம் அது எல்லா விஷயங்களிலிருந்தும் எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வீண் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப சண்டையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது எந்த விஷயமான ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணக்கூடிய, அது ரிலாக்ஸேஷனாக இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே, தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நின்று போன விஷயங்கள், அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து வெளிநாடு அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, பிஸ்னஸை பொறுத்தவரை நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள், அதாவது பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு சரியான வார்த்தையை சொன்னால் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அந்த ஸ்ட்ரகிளிங்லாம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வருது. எல்லா விதமான தடைகள், காரிய தடைகள், அது கவர்மெண்ட் பர்மிஷனாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வட்டி பிரச்சனையாக இருக்கலாம், இடம் பிரச்சனையாக இருக்கலாம், ஹவுஸ் ஓனர் பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம், பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸோ லேபர் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் அந்த தடைகள் விலகக்கூடிய, தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது தனுசு ராசி அன்பர்கள். ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதே போல் வருமானம் எப்படி இருக்குன்னு வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ப வருமானம் வரும், அதுக்கு சமமாக வருமானமும் செலவுகளும் இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு பிளட்டு சம்மந்தப்பட்டது, நுண்கிருமிகள் சம்மந்தப்பட்டது, ஸோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தவரை நிச்சயமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் பாடி ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே, குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். என்னதான் உங்களுக்கு வெளியில் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலுமே கூட
ஃபேமிலி வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, வெளியில் எல்லா பிரச்சனை சந்திச்சு வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள், மனக்கசப்புகள், சின்ன சின்ன மனக்கிளேஷங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடியதாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதே சமயத்தில் உறவு முறைகளில் இருந்து வரக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமனார் மாமியார் இவங்களோடலாம் இருந்து வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், ரொம்ப நாள் ஆச்சு என் தம்பிகிட்ட பேசி, நான் ரொம்ப நாள் பேசி எங்கள் அக்காட்ட பேசி, அந்த மாதிரிலாம் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கூட மீண்டும் அதெல்லாம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மீண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, அதே போல தாங்க கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையில் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறுமணம், திருமணம், முதல் திருமணமாகட்டும், ரெண்டாவது திருமணமாகட்டும், டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி திருமணங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள், செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை விட திருமணத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது லவ் மேரேஜாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அதெல்லாம் கூட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அரசியல் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக அரசியல் ஈடுபட்டவங்களோட உங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நேரடியாக அரசியல் இல்லைன்னா கூட பட் அவங்களோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பீங்க, அரசு அந்த தொடர்பு வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவீங்க, இதுதான் அங்கே உண்மையானதாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அரசியல் தொடர்பு உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி என்பதை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, அரசியலில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுடைய பேர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொசைட்டியில் உங்களுக்கான பேர் புகழுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் லாபத்தை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அதாவது டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்னால் அந்த செங்கல் மணல் ஜல்லி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ஜேசிபி வச்சுருக்கவங்க, டிப்பர் லாரி வச்சுருக்கக்கூடியவங்க, அந்த மண்ணை தூர்வாரது இந்த மாதிரி ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த பூமி சார்ந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த அரசாங்க அதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள், அது டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களை கார்னர் பண்ணுற விஷயமாக இருக்கலாம், உங்களுக்கு சில மிரட்டல்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கேசஸ் இருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரியான தடைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே. அப்போது பூமி சார்ந்த தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், அரசாங்க தொந்தரவுகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலையே இல்லாமல் இருந்து வரக்கூடிய இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதம் மார்ச் மாதத்துலேருந்து வேலைக்கு ஒரு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் திரும்ப ரீஜாயின் பண்ணலாம், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையை பொறுத்தவரையில் இப்போ தான் உங்களுக்கு தொழில் ஆரம்பம், அதுக்கான மாதம் தான் இந்த மார்ச் மாதம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரான்னு கேட்டிங்கனாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் அதை டெண்டர் எடுத்து அதாவது ரோடு கான்ட்ராக்டாக இருக்கலாம், பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், ட்ரைனேஜ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், வாட்டர் டேங்க் கட்டி கொடுக்குறதா இருக்கலாம், பிடபிள்யூ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதேனும் ஒரு செக்ஷன் ஓகேவா, அந்த அரசாங்க டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றங்களும், நின்று போன வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட தொழில்கள், ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை பூமி பூஜை போட்டு அதை நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம இதுவரை பார்த்த தனுசு ராசிக்கான பலன்கள் பொதுவான பலனாகும். உங்களுக்கு தனிப்பட்ட ஒருத்தருக்கு இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் அதை சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படி உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்த்து பலன் சொல்ல வேண்டும், விரிவாக விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நண்பரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி சன்னியாசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.